ஜெகநாதர் கோயில் இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் ஒடிசா மாநிலத்தில் பூரி கடற்கரை நகரத்தில் அமைந்த வைணவ திருக்கோயில். இக்கோயில் ஜெகநாதர், பலபத்ரர் மற்றும் சுபத்ரைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். முகம் மற்றும் கைகள் மட்டுமே காணும் வகையில் அமைந்த இக்கோவிலின் மூலவர்களான ஜெகநாதர், பலபத்ரர் மற்றும் சுபத்ரையின் திருமேனிகள் மரத்தால் ஆனவை. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இம்மூல திருமேனிகள் உரிய சடங்குகளுடன் புதிய மரத்தால் செதுக்கி அமைக்கப்படும். இக்கோயிலில் ஜெகநாதருக்கு நைவேத்தியம் செய்யப்படும் பிரசாதத்தை பற்றி ஒரு புராணக் கதையும் ஒரு அதிசய நிகழ்வும் உண்டு. ஒரு முறை நாரத முனிவர் வைகுண்டம் சென்று லக்ஷ்மி தேவிக்கு பணிவுடன் சேவை செய்தார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த லக்ஷ்மி தேவி நாரதருக்கு வேண்டிய வரத்தை தர விழைந்தார். நாரத முனிவர் லக்ஷ்மி தேவியிடம் தான் வேண்டும் வரத்தை கண்டிப்பாக தர வேண்டும் என வாக்குறுதி பெற்றுக் கொண்டார். அவ்வாறே நாரதருக்கு லக்ஷ்மி தேவி வாக்களித்த பிறகு நாரதர் தனக்கு பகவான் நாராயணருடைய மகாபிரசாதம் வேண்டும் என கேட்டார். இதை சற்றும் எதிர்பாராத லக்ஷ்மி தேவி வருத்தத்துடன் நாரதரிடம், என் கணவர் என்னிடம் அவருடைய மகாபிரசாதத்தை யாரிடமும் கொடுக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். நான் எவ்வாறு என் கணவரின் ஆணையை மீற முடியும்? என்னால் முடியாது என்று பதிலளித்தார். லக்ஷ்மி தேவியின் வாக்கை நினைவுபடுத்திய நாரதர் தனக்கு எவ்வாறாவது பகவானுடைய மகாபிரசாதம் வேண்டும் என்று பிடிவாதமாயிருந்தார். மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட லக்ஷ்மி தேவி செய்வதறியாது தவித்தார். அன்று மதியம் பகவானுக்கு அன்போடும் கவனத்தோடும் உணவு பரிமாறினார் லக்ஷ்மி. இருப்பினும் பகவான் நாராயணன் தன் மனைவியின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை என்று அறிந்து அதற்கான காரணத்தை கேட்டார். பகவானின் பாத கமலங்களில் சரணடைந்தபடியே வேதனையுடன் தன்னுடைய சூழ்நிலையை எடுத்துரைத்தார் லக்ஷ்மி தேவி. மிகவும் பரிவோடு பகவான் தன் மனைவியிடம், இன்று ஒரு நாள் என்னுடைய ஆணையை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். நான் சாப்பிட்ட தட்டை நீ நாரதருக்கு வழங்கலாம். மகிழ்ச்சி அடைந்த லக்ஷ்மி தேவி அவ்வாறே செய்தார். நாரத முனிவரிடம் மகாபிரசாதத்தை வழங்கினார். அதை பெற்ற நாரதர் மிகவும் மரியாதையுடன் அதனை உண்டு மகிழ்ந்தார். மகாபிரசாதத்தை உண்டவுடன் நாரதர் மெய்மறந்த நிலையில் பகவானின் நாமங்களை பாடியபடி இடைவிடாது ஆடவும் செய்தார். அவருடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு பைத்தியக்காரனைப் போல அண்டம் முழுவதும் ஒவ்வொரு கிரகமாக ஓடிக்கொண்டிருந்தார். இறுதியாக சிவபெருமானின் இருப்பிடமான கைலாயத்திற்கு வந்தடைந்தார். சிவபெருமான் நாரதருடைய நிலை கண்டு ஆச்சரியமடைந்தார். பகவான் விஷ்ணுவின் பக்தி கடலில் மூழ்கியிருந்த நாரதர் தன்னை கவனிக்கவில்லை என்பதை உணர்ந்த சிவபெருமான் நாரதரை சமாதானப்படுத்தி அவரிடம் அதற்கான காரணத்தை வினவினார். நாரத முனிவர் பகவானின் மகாபிரசாதம் கிடைத்த கதையை கூறினார். சிவபெருமான் மிகவும் ஆச்சரியத்துடன் நாரத முனிவரிடம், நாரத முனிவரே, பகவான் நாராயணனுடைய மகாபிரசாதத்தை உண்ணக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்றவர் நீங்கள். எனக்கு சிறிது மகாபிரசாதத்தை கொண்டு வந்துள்ளீர்களா என்று வினவினார். நாரதர் தான் மகாபிரசாதம் எதுவும் எடுத்து வரவில்லை என்று கைகூப்பியபடி தன் வருத்தத்தை சிவபெருமானிடம் தெரிவித்தார். அப்பொழுது தன் கை விரலின் நகக்கண்ணில் ஒரு சிறு துளி மகாபிரசாதம் இருந்ததை பார்த்த நாரதர் மகிழ்ச்சியில் துள்ளியபடி சிவபெருமானிடம் காண்பித்தார். அதை தன் வாயில் வைத்தவுடன் சிவபெருமான் மிகவும் பக்தி கடலில் மூழ்கியபடி பிரளயம் ஏற்படும் பொழுது மட்டும் ஆடும் சிவதாண்டவத்தை ஆடினார். இதனால் அண்டம் முழுவதும் அதிர்ந்தது. தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கினர். இது பிரளயத்திற்கான சமயமும் இல்லை, பிறகு ஏன் சிவபெருமான் தாண்டவம் ஆடுகிறார் என்று குழம்பினர். இருப்பினும் சிவபெருமானை நெருங்க பயந்து அனைவரும் பார்வதி தேவியை தஞ்சமடைந்தனர். சிவபெருமானை சமாதானம் படுத்தாவிடில் பிரளயம் ஏற்படும் என்று கூறினர். பார்வதி தேவியும் இதற்கு சம்மதித்தார். மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆடிக்கொண்டிருந்த சிவபெருமானை நெருங்கிய பொழுது அவர் சுய நினைவிற்கு வந்தார். பார்வதி தேவி சிவபெருமானிடம், ஐயனே, தங்களுக்கு என்னவாயிற்று? எதற்காக தாண்டவம் ஆடினீர்கள் என்று வினவினார். சிவபெருமான் நடந்ததை விவரித்தார். பார்வதி தேவி மிகவும் ஆச்சரியமடைந்தார். அதோடு சிவபெருமானிடம், எனக்கு மகாபிரசாதம் வைத்துள்ளீர்களா என்று வினவினார். சிவபெருமான், எனக்கே நாரதருடைய நகக்கண்ணில் இருந்த ஒரு துளி மகாபிரசாதம் மட்டும்தான் கிடைத்தது. அதில் நான் எப்படி மீதம் வைக்க முடியும் என்று பதிலளித்தார். இதை கேட்ட பார்வதி தேவி மிகவும் கோபம் கொண்டார். அவருடைய கோபத்தினால் எழுந்த அக்னி
அண்டம் முழுவதும் வெப்பத்தை உண்டாக்கியது. பாதாள லோகங்கள் முதல் பிரம்மலோகம் வரை அனைவராலும் அந்த வெப்பத்தை உணர முடிந்தது. ஏதோ விபரீதம் நடக்க இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்தனர். உடனடியாக பிரம்மதேவரின் தலைமையில் அனைத்து தேவர்களும் பகவான் விஷ்ணுவிடம் இதை தெரிவிப்பதற்காக வைகுந்தம் விரைந்தனர். பகவான் விஷ்ணு உடனடியாக கருட வாகனத்தில் கைலாயம் நோக்கி புறப்பட்டார். விஷ்ணுவை கண்டவுடன் பார்வதி தேவி தனது வணக்கங்களை தெரிவித்தார். பகவான் விஷ்ணு பார்வதி தேவியை ஆசீர்வதித்து, உனக்கு எவ்வளவு மகாபிரசாதம் வேண்டுமென்றாலும் நான் தருகிறேன். தயவு செய்து உன்னுடைய கோபத்தை கைவிடுவாயாக, இல்லையென்றால் அகில முழுவதும் அழிந்துவிடும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் பார்வதி தேவி இதற்கு சம்மதிக்கவில்லை. எனக்கு மட்டும் நீங்கள் மகாபிரசாதம் கொடுத்தால் போதாது, என்னுடைய பிள்ளைகளான அகிலத்து வாசிகள் அனைவருக்கும் உங்களுடைய மகாபிரசாதம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய மகாபிரசாதம் கிடைக்காமல் நான் தவித்தது போல என்னுடைய பிள்ளைகளும் தவிக்க நான் விரும்பவில்லை என்று கூறினார். இதை கேட்ட விஷ்ணு பகவான், அப்படியே ஆகட்டும் என்று கூறி, உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக நான் நீலாச்சலதாமம் என்ற இடத்தில் அவதரிப்பேன். என்னுடைய அந்த கோவிலானது பிரசாத விநியோகத்திற்கென்றே பிரசித்தி பெறும். இங்கு வந்து யார் பிரசாதம் உண்டாலும் அவர் முக்தி அடைவார்கள். என்னுடைய பிரசாதம் அனைத்தும் உனக்கு முதலில் நைவேத்தியம் செய்யப்படும். அதன் பிறகே அது மகாபிரசாதம் என்று ஏற்கப்படும். இந்த மகாபிரசாதம் அனைவருக்கும் விநியோகிக்கப்படும். என்னுடைய கோவிலின் சன்னிதானத்திலேயே உன்னுடைய ஆலயமும் இருக்கும். பகவான் விஷ்ணு பூரியில் ஜெகநாதராக அவதரித்தார். பார்வதி தேவி அங்கு விமலா தேவியாக அவதரித்தார். பூரி ஜெகநாதர் கோயில் வளாகத்தில் தென்மேற்கு மூலையில் ரோஹிணி குண்ட் அருகே விமலா தேவி சக்தி பீட சன்னதி உள்ளது. பகவான் ஜெகநாதருக்கு நைவேத்தியம் செய்யப்படும் அனைத்தும் விமலா தேவிக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறது. அதற்கு பின்னரே அது மகாபிரசாதமாக ஏற்கப்படுகிறது. இந்த மகாபிரசாதத்தை அனைத்து மக்களும் பாகுபாடின்றி பெற்றுக்கொள்ளலாம். இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்றுவிட்டு மதிய உணவிற்கு மீண்டும் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்திற்கு வந்து விடுவதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் தினந்தோறும் இந்த கோவிலில் இறைவனுக்காக விருந்து மிகவும் தடபுடலாக செய்யப்படுகிறது. இந்த விருந்து சமைக்கும் முறையே சற்று வித்தியாசமானது. மடப்பள்ளியில் இன்று வரை விறகு அடுப்பு வைத்து மண் பானைகளை கொண்டுதான் சமைக்கிறார்கள். தனித்தனி பாத்திரங்களாக இல்லாமல் ஐந்து பாத்திரங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து ஐந்திலும் சமையல் செய்கிறார்கள். பொதுவாக அடியில் தீ எரிந்து கொண்டிருந்தால் அடியில் இருக்கும் பாத்திரத்தில் உள்ள உணவுதான் முதலில் வெந்துவிடும். ஆனால் இங்கு ஒரு அதிசயம் நடக்கிறது. மேலே உள்ள பாத்திரத்தில் உள்ள உணவுதான் முதலில் வெந்து தயார் நிலைக்கு வந்து விடுமாம். இந்த கோவிலில் சமைக்கப்படும் பிரசாதத்தின் அளவு வருடத்தின் அனைத்து நாட்களிலும் ஒரே அளவாக இருக்கும். ஆனால் பக்தர்களின் எண்ணிக்கை கூடினாலும் குறைந்தாலும் தயாராகும் பிரசாதம் ஒருபோதும் பக்தர்களுக்கு பற்றாமல் போனதில்லை. அதுபோல மீதமும் ஆவதில்லை. To watch more videos, please press the subscribe button and the bell icon.